வணக்கம் நண்பர்களே, லெட்ஸ் கிராக் டிஎன்பிஎஸ்சி வித் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வித் அகாடமி. உங்களெல்லாம் வரவேற்பதில் மிகுந்த 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 சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் பார்ட் 3 பார்க்கறதுக்கு முன்னாடிங்க ஒரு சின்ன அறிமுகம், என்னை பற்றி என்னோட சின்ன அறிமுகங்க. என்னோட பெயர் ரூபா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா நான் எம்ஃபில் வரைக்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் எம்பிஏவும் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தா 3.5 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் காலேஜ் மற்றும் 10 மந்த்ஸாக லாங்குவேஜ் வளர்ந்துருக்கேங்க. திஸ் இஸ் அபவுட் மீ. அப்புறம் நீங்கள் அன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பார்த்தோம்னு, முதலாவது உங்களுக்கு தினந்தோறும் லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். அதுவும் தமிழ்நாடே சிறந்த தலை சிறந்த ஆசிரியர்களோட டெய்லி லைவ் கிளாஸஸ் கிடைக்க போதுங்க. அவங்க நீங்கள் குவஷ்சன்ஸ் கேட்கலாம், டவுட் கிளாரிஃபை பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம் போன்ற பல விதமான விஷயங்கள் நடக்க போகின்றது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தினந்தோறும் லைவ் டெஸ்ட் மற்றும் குவிஸஸ் நடக்குங்க. அதாவது உங்களுக்கு மாக் டெஸ்ட், இந்த குவிசஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷனை நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெல்ல தெளிவாக ஒரு அனாலிசிஸும் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வீக்கான இல்லை கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சரான கோர்ஸஸுங்க. டிஎன்பிஎஸ் உங்களோட கோர்ஸும் நீங்கள் அதே மாதிரி சிலபஸும் உங்கள் நினைக்கிறவங்க கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படி ஜாஸ்தியாக தான் இருக்கும் தவிர உங்களுக்கு காம்ப்ரமைஸ் அப்படின்ற விஷயத்துக்கு உங்களுக்கு இடமே இருக்காதுங்க. ஸோ இட்ஸ் ரியல் யூஸ்ஃபுல் அண்ட் அல்டிமேட்லி பெனிஃபிஷியல், சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ், நீங்கள் ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டால் போதும். நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிகிற வரைக்கும் லைவ் செஷன்ஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ் எல்லாமே எந்த டிவைஸில் வேணும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் சொன்னீங்களே நண்பர்களே, தமிழ்நாடே சேர்ந்த தலை சிறந்த ஆசிரியர்கள் நீங்கள் கற்றுக்குவீங்கன்னு சொல்லிட்டு இவங்க நம்ம தமிழ்நாடே சேர்ந்த தலை சிறந்த ஆசிரியர்கள் இவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. கண்டிப்பாக ரொம்ப பிரயோஜனதாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அதே நண்பர்களே, நான் சொன்னல்லவா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் காட்டிலுமே ஒரு படி ஜாஸ்தியாகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன். உங்களுக்கு சிலபஸ் இல்லாமல் ஹிஸ்ட்ரி, ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி, குவான்டிட்டி ஆப்டிடியூட், அப்புறம் தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன், லாங்குவேஜஸ், ரீசனிங் போன்றவைகள் மற்றும் அல்லாமல் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவது, டிக்ஸ் என்ன, ட்ராக்டிக்ஸ் என்ன போன்றவைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல உங்களுக்கு பேட்ச் கோர்சஸ் போய் கொடுக்கும்போது கனிவான கவனத்திற்கு ப்ரெசென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மற்றும் குரூப் 4 மற்றும் டிஎன்யூஆர்பியோட பிசி எக்ஸாம்ஸுக்கான ஒரு பேட்ச் கோர்சஸ் போய் கொண்டு இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை நீங்கள் தனித்தனியாக பே பண்ணி படிக்கணும் அப்படின்லாம் கண்டிப்பாக இல்லைங்க. நீங்கள் மொத்தமாக ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் வேறு எங்கும் பண்ண மாட்டாங்க, நம்ம அன்னைக்கிடமையில் மட்டும்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? அப்புறம் நண்பர்களே, இது நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பிளானுங்க. உங்களுக்கு 1 மந்த், 3 மந்த், 6 மந்த், 12 மந்த்ஸ் மற்றும் 24 மந்த்ஸ் இருக்குங்க. பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியாக இருக்க போது பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸும் 24 மந்த்ஸும் தான். காரணம் நீங்கள் வந்து கேட்கலாம், சரிங்களா? ஏன்னா வெளியிடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நாங்கள் 1000 ரூபா மட்டும் கேட்போங்க, 2000 ரூபா மட்டும் கேட்போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நீங்கள் 1 இயர் போய் படிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 1000 ரூபாய் இன்டூ 12 என்ன ஆச்சுங்க, 12,000 ஆயிடுச்சு, இல்லை 2000 அப்படின்ற மாதிரி இருந்தால் 24,000 ஆச்சுங்க. பட் நம்ம அன்னைக்கிடமே இந்த மாதிரிலாம் இல்லைங்க. உங்களுக்கு 12 மந்த்ஸுக்கு வெறும் 7,000 தான் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸுக்கு இன்னும் சூப்பரான ஒரு பிளானுங்க, அட்டகாசமான ஒரு பிளானு. அதுக்கு வந்து வெறும் 8,400 ரூபீஸ், அதாவது நீங்கள் ஒரு 1,400 ரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணீங்கன்னு வீங்களேன், நீங்கள் என்ன செய்யலாம், 2 வருடத்துக்கு நீங்கள் படிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ரியலி யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இதுதான், சரிங்களா? என்னோட கோட் ரூபா 1 அப்படின்ற கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 10% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. அதாவது உங்களுக்கு 7,000 ரூபா கோர்ஸ் வந்து வெறும் 600 ரூபாய்க்கும், 8,400 ரூபா கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 7,560 ரூபாய்க்கும் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு நீங்கள் உண்மையை கொஞ்சம் பார்க்க போனீங்கன்னா 12 மந்த்ஸ் ப்ளஸ் ஒரு 560 ரூபீஸ் நீங்கள் கட்டினீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 வருடத்துக்கு படலாங்க. இது காட்டிலும் எனக்கு அமௌண்ட் குறையணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அன் அகாடமியில் லேர்னிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் ஃப்ரீ கிளாஸஸ் போய் கொண்டிருக்குங்க. அந்த ஃப்ரீ கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் 10% வந்து கிடைக்குங்க. எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் அதிகப்படியான லைவ் கிளாஸஸ் பார்க்கணுங்க. நீங்கள் அதிகப்படியான லைவ் கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இன்னொரு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 12 மாதம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கும், 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 ரூபாய்க்கும் கிடைக்குங்க. ஸோ இட்ஸ் ரியலி கோயிங் டு பி ரியலி யூஸ்ஃபுல். கண்டிப்பாக
அது மட்டும் இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்னால பே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தால் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குதுங்க. இஎம்ஐ ஆப்ஷன்ஸுக்கான மேலும் விவரங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குதுங்க, அந்த லிங்க்ல நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அன்அகாடமி அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் போன்ற எல்லா விஷயங்களும் பார்த்துட்டோம். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேங்க நம்ம இந்தஸ் சிவிலைசேஷன் இந்து வழி நாகரிகம் பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு பாகம் மூன்று. ஓகேங்களா? நம்ம இந்து வழி நாகரிகத்தில் உங்களுக்கு மூன்று புக்கில் இந்த சோர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோங்க. ஆறாவது, ஒம்பதாவது, பதினொன்றாவது. ஆறாவது மற்றும் ஒம்பதாவது முடித்தாதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் புக்லேருந்து நான் பார்க்க போகிறோம். டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலி எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட சேம் தாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்ற சில விஷயங்களை மட்டும் பார்த்து உங்களுக்கு எம்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எம்சிக்கு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணாந்து பண்ணுறீங்களே, வீடியோ நான் வந்து க்வெஷ்சன் சொல்லிடுவேங்க. க்வெஸ்டின் சொல்லிட்டு நான் வெயிட் வீடியோ பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சரை யோசிச்சுட்டு திரும்ப நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கறது மூலமாக உங்களுக்கு இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்சிக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். சரிங்களா? வாங்க நண்பர்களே, கிளாஸுக்குள்ளே போயிடலாம். So first question நண்பர்களே, the Neolithic villages in Indus Valley civilization goes back about dash BCE at Neolithic sites. In the Neolithic villages, Neolithic கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துவெளி நாகரிகத்தில் இந்த நியோலித்திக் கிராமங்கள் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னே செல்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே செல்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இந்தஸ் வேலி நாகரிகத்தோட நியோலித்திக் கிராமங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே செல்கின்றது. ஆக்சுவலி நம்மளுக்கு இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 BCயிலேருந்து ஆரம்பிச்சதுங்க, பட் இந்த நியோலித்திக் வில்லேஜஸ் வந்து அதுக்கு முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சதுங்களாமா? வாட் இஸ் த இயர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் இப்போ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சரை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு திரும்பவும் நீங்கள் வந்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, உங்கள் ஆன்சர் வந்து 7000 BCE அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மிக சரியான ஆன்சருங்க. நம்மளுக்கு இந்து வழி நாகரிகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியோலித்திக் கிராமங்களுக்கு 7000 BCE முன்னாடியே உங்களுக்கு வந்து விட்டது. நம்மளுக்கு ஆப்ஷன் சி 7000. சரிங்களா? அடுத்ததுங்க, ஓகே, நம்ம ஏர்லிய அரப்பன் ஹீட், சரிங்களா, முந்தைய அரப்ப காலம் அப்படின்னு சொல்லி சொல்கின்றோம். சரிங்களா? அந்த காலம் எது? ஏர்லி அரப்பன் ஏஜ் அப்படின்றது எது? ஆப்ஷன் ஏ 5000 to 6000 BCE, ஆப்ஷன் பி 4000 to 3700 BCE, ஆப்ஷன் சி 3000 to 2600 BCE, ஆப்ஷன் டி 2000 to 1390 BCE. ஓகே நண்பர்களே, வீடியோ இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஆன்சரிங் தெளிவாக பாருங்கள். ஓகே நண்பர்களே, நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஆன்சர் வந்து சி 3000 to 2600 BCE அப்படின்ற மாதிரி இருந்தால் இது உங்களுக்கு மிக சரியான ஆன்சருங்க. வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். அடுத்த க்வெஸ்சனுங்க, பிக் த கரெக்ட் டைம் லைன் ஆஃப் மெச்சோர் ஹரப்பன் பேஜ். சரிங்களா? உங்களுக்கு இந்த மெச்சோர் ஹரப்பன் ஃபேஸ், அதாவது உங்களுக்கு இந்த காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வளர்ந்து இருந்ததுங்க, அதனால் மெச்சோர் அப்படின்னு சொல்லி சொல்கின்றோம். மெச்சோர் ஹரப்பன் ஃபேஸோடைய காலக்குறியீடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3000 to 2600 BCE, 2600 to 1900 BCE, 1900 to 1700 BCE, 1700 to 14000, ஓகேங்களா, 1400 BCE. நண்பர்களே, வீடியோ இப்போ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப வாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு உங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2600 to 1900 BCE அப்படின்ற மாதிரி இருந்ததுதான் மிக சரியான ஆன்சருங்க. வெரி குட் அண்ட் சூப்பர் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் இஸ் பி. அடுத்ததுங்க, லேட் ஹரப்பன் பீரியட், சரிங்களா, கடைசி உங்களுக்கு கடைசி கால இந்த ஹரப்பன் பீரியட் வந்து எந்த காலநிலைகளில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி காலநிலை கோடுகளில் இருக்கின்றது சொல்லி கேட்டிருக்காங்க. 1900 BCE to 1700 BCE, 2600 BCE to 1900 BCE, 3000 BCE to 2600 BCE, 4000 BCE to 3000 BCE. நண்பர்களே, வீடியோ இப்போ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. நண்பர்களே, இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஆன்சர் வந்து ஏ 1900 to 1700 BCE அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மிக சரியான ஆன்சருங்க. 1900 to 1700 வரைக்கும் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தால் மிக சரியான ஆன்சர், திஸ் இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்ததுங்க,
Indus Valley site of Harappa was first visited by Dash in 1926. நம்போ ஹரப்பா எனக்கூடிய இண்டஸ் வேலி இந்துவழி நாகரிகத்தோட ஒரு சைட் சரிங்களா, ஒரு அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த மையம் இருக்க பார்த்தீங்களா, அந்த சைட் வந்து 1926 வருஷத்தில் யாரால் முதல் முதலாக பார்க்கப்பட்டது, விசிட் பண்ணப்பட்டது சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சார்ல்ஸ் மேசன், ஆப்ஷன் பி டோனி மாரிசன், ஆப்ஷன் சி ராபர்ட் மாரிசன், ஆப்ஷன் டி விக்டர் மாரிசன். நண்பர்களே, வீடியோ இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர் வந்து சார்ல்ஸ் மேசன், ஆன்சர் ஏ சார்ல்ஸ் மேசன் அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு மிக சரியான ஆன்சருங்க, ஆன்சர் ஏ சார்ல்ஸ் மேசன். அடுத்ததுங்க, அர்மி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சைட் எக்ஸ்கவேஷன் தொல்பொருள் ஆராய்வு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றனால விசிட் பண்ணப்பட்டதுங்க. எந்த வருடத்தில் அலெக்சாண்டர் பர்ன் வந்து இந்த அர்மி என்ற பகுதியை வந்து விசிட் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1826, ஆப்ஷன் பி 1831, ஆப்ஷன் சி 1853, ஆப்ஷன் டி 1856. நண்பர்களே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க, உங்கள் ஆன்சர் வந்து பி 1831 அப்படின்ற மாதிரி இருந்தால் மிக சரியான ஆன்சருங்க. உங்களுக்கு 1831 வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் வந்து அர்மி பகுதியை முதல் முதலாக விசிட் பண்ணாது. நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி 1831. அடுத்ததுங்க, த ஃபர்ஸ்ட் சர்வைவர் ஆஃப் ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI விசிட்டட் த சைட் இன் 1853, 1856 and 1875. சரிங்களா, உங்களுக்கு இந்த ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய இந்தியா தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய ஃபர்ஸ்ட் சர்வே வந்து உங்களுக்கு யாரால் ஃபர்ஸ்ட் இந்த ஆய்வு வந்து பார்த்திங்கன்னா யாரால் 1853, 1856 மற்றும் 1875 ஆண்டுகளில் உங்களுக்கு வந்து செய்யப்பட்டது. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய சர்வே முதல் முதலான சர்வே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1853 மற்றும் 1856 மற்றும் 1875 போன்ற வருடங்களில் முதல் முதலாக யாரால் உங்களுக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் பக்கிங்ஹாம், ஆப்ஷன் பி வில்லியம் பாட்டர், ஆப்ஷன் சி மேக்ஸ்வெல் மான்ஸ்ஃபீல்ட், ஆப்ஷன் டி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். நண்பர்களே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்கள் உள்ளே வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு உங்கள் ஆன்சர் வந்து டி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் மிக சரியான ஆன்சர் நண்பர்களே. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னதுங்க, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் டி. அடுத்ததுங்க, இந்த ஆர்கியாலஜி தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான வளர்ச்சியை வந்து செஞ்சவர் யார் இந்தியாவில் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இந்த ஆர்கியாலஜி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா யார் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியில் இந்தியாவில் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் வந்து யார் வகிச்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் 1, சார் ஜான் லெஜண்ட், சார் ஃப்ராங்க்லின் மார்ட்டன், சார் ஜேம்ஸ் ஹெகின்ஸ் மற்றும் சார் ஜான் மார்ஷல். நண்பர்களே, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது, உங்கள் ஆன்சர் வந்து டி சார் ஜான் மார்ஷல் அப்படின்ற மாதிரி இருந்தால் மிக சரியான ஆன்சருங்க. சார் ஜான் மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு வந்து மிக முக்கியமான வளர்ச்சிகளை அவர் வந்து செய்தாருங்க. அவரோட பங்கு வந்து மிக முக்கியமான வளர்ச்சிகளுக்கு இருந்தது. சரிங்களா, ஓகே. 1940 ஹூ எக்ஸ்கவேட்டட் த ஹரப்பன் சைட். சரிங்களா, 1940 இந்த ஹரப்பன் தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த பகுதிகளை யார் உங்களுக்கு முதல் ஆய்வு செஞ்சாங்க அல்லது உங்களுக்கு அகல் ஆய்வு செஞ்சாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மார்ட்டிமா வீலா, ஆப்ஷன் ஏ மார்ட்டிமா வீலா, ஆப்ஷன் டி பிரின்ஸ் ஃபோகால்ட், ஆப்ஷன் சி லார்ட் மார்ட்டிமா, ஆப்ஷன் டி வில்லியம் மார்ட்டிமா. நண்பர்களே, வீடியோங்க நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் ஆன்சர் வந்து மார்ட்டிமா வீலர், ஆப்ஷன் ஏ மார்ட்டிமா வீலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா இது மிக சரியான ஆன்சருங்க. மார்ட்டிமா வீலர் வந்து பார்த்திங்கன்னா 1940 வந்து ஹரப்பனோட பகுதியில் இந்த என்ன சொல்கிறோம் அகல் ஆய்வு செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். ஸோ நம்மளுக்கு யாருங்க, மார்ட்டிமா வீலர்.
ஷெல் வாஸ் ஃபவுண்ட் இன் விச் சைட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு இந்த அணிகரணங்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சில அணிகரணங்கள் வந்து சில இடங்களில் கிடைக்குதுங்களாமா குறிப்பிட்ட இடங்களில் கிடைக்குதுங்களாமா அதில் சிப்பி உங்களுக்கு எந்த பகுதியில் கிடைக்கின்றது சிப்பி வந்து எந்த பகுதிகளில் உங்களுக்கு அதிகமாக கிடைச்சதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ நாகேஸ்வர் அண்ட் பாலாகோட் ஆப்ஷன் பி சொர்த்துகோ அண்ட் ஆப்ஷன் சி கார்னீலியன் மற்றும் ஆப்ஷன் டி கார்பன் காப்பர் காப்பர் சாரிங்க கார்னீலியன் அப்படின்றது உங்களுக்கு மணி அப்புறம் ஷார்த்துகு அப்படின்றது உங்களுக்கு வேறு ஒரு பொருளுங்க சரிங்களா நண்பர்களே நீங்கள் உங்கள் அப்போ வீடியோ வந்து பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் பார்த்துட்டு வாங்க ஆன்சர் பார்த்தீங்க உள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் வந்து நாகேஸ்வர் அண்ட் பாலாகோட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா மிக சரியான ஆன்சருங்க உங்களுக்கு ஷெல் சிப்பி போன்ற அணிகலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாகேஸ்வர் மற்றும் பாலாகோட் போன்ற பகுதிகளில் உங்களுக்கு கிடைக்கின்றது என்று பார்க்கின்றோம் சரிங்களா அடுத்ததுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் உங்களுக்கு தவறான ஒரு விடைங்க உங்களுக்கு ஆக்சுவலாக விடையே உங்களுக்கு இங்கே இருக்கின்றது பட் வெரி சாரி நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே லபிஸ் லாசுலி சரிங்களா லபிஸ் லாசுலி வைடூரியம் என்று அழைக்கப்படும் லபிஸ் லாசுலி வந்து உங்களுக்கு எந்த பகுதியில் கிடைக்கின்றது லபிஸ் லாசுலி என்று அழைக்கப்படும் வைடூரியங்கள் உங்களுக்கு எங்கே கிடைக்கின்றது ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி ஓமன் ஆப்ஷன் சி சவுத் ராஜஸ்தான் ஆப்ஷன் டி சொர்த்துகை ஓகே நம்பங்களே வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்த்துகை ஆப்ஷன் டி ஷார்த்துகை அப்படின்ற மாதிரி தான் மிக சரியான ஆன்சருங்க உங்களுக்கு லபிஸ் லாஸ்லி ஓகேங்களா லபிஸ் லாஸ்லி என்று அழைக்கப்படக்கூடிய வைடூரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்த்துகை அப்படின்ற பகுதியில் உங்களுக்கு கிடைக்கின்றது அடுத்ததுங்க கார்னிலேன் சரிங்களா கார்னிலேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எந்த பகுதியில் கிடைக்கின்றது இல்லை எந்த பகுதியில் உங்களுக்கு கிடைக்கின்றது சரிங்களா கார்னிலேன் அப்படின்றது மணிங்க மணி வந்து உங்களுக்கு எந்த பகுதியில் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சவுத் ராஜஸ்தான் லோத்தான் ஷார்த்துகை அண்ட் நாகேஸ்வர் நம்பர்களே வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்கள் ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் பி லோத்தால் அப்படின்ற மாதிரி இருந்தால் மிக சரியான ஆன்சர் கார்னிலியன் என்று அழைக்கப்படும் மணி உங்களுக்கு லோத்தால் என்று லோத்தால் பகுதியில் உங்களுக்கு கிடைக்கின்றது ஆப்ஷன் பி லோத்தால் அடுத்ததுங்க சட்டிடைட் சரிங்களா சட்டிடைட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நுரைக்கல் சரிங்களா சட்டிடைட் அழைக்கப்படக்கூடிய நுரைக்கல் வந்து எந்த பகுதியில் கிடைக்கின்றது சட்டிடைட் என்று அழைக்கப்படக்கூடிய நுரைக்கல் உங்களுக்கு எந்த பகுதியில் கிடைக்கின்றது சவுத் ராஜஸ்தான் ஈஸ்ட் ராஜஸ்தான் வெஸ்ட் ராஜஸ்தான் மற்றும் நார்த் ராஜஸ்தான் தெற்கு ராஜஸ்தான் கிழக்கு ராஜஸ்தான் மேற்கு ராஜஸ்தான் வடக்கு ராஜஸ்தான் நண்பர்களே வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு உங்கள் ஆன்சர் வந்து சவுத் ராஜஸ்தான் தெற்கு ராஜஸ்தான் அப்படின்ற மாதிரி இருந்தால் மிக சரியான ஆன்சருங்க உங்களுக்கு சட்டிடைட் என்று அழைக்கப்படக்கூடிய நுரைக்கல் சரிங்களா உங்களுக்கு எங்கே கிடைக்கின்றது தெற்கு ராஜஸ்தான் பகுதியில் கிடைக்கின்றது அடுத்ததுங்க காப்பர் செம்பு உங்களுக்கு எந்த பகுதியில் கிடைக்கின்றது செம்பு உங்களுக்கு எந்த பகுதியில் கிடைக்கின்றது இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் செம்புங்க நாகேஸ்வர் அண்ட் பாலாகோட் சார்த்துகை லோத்தால் ராஜஸ்தான் அண்ட் ஓமான் நம்பர்களே வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே வந்துட்டு உங்கள் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் ஓமான் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் மற்றும் ஓமான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா மிக சரியான ஆன்சருங்க நம்மளுக்கு இந்த செம்பு வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மற்றும் ஓமான் அகலாய்வு பகுதிகளில் உங்களுக்கு கிடைக்கின்றது சரிங்களா வெரி குட் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததுங்க த ஹரிப்பின் பரியல்ஸ் ஹவ் பாட்டரி ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரி காப்பா மிரர்ஸ் பீட்ஸ் ஐ சஜஸ்ட் தே பிலீவ் இன் இப்போது இந்த ஹரிப்பின்ஸ் இருக்காங்க தெரியுங்களா அவங்க புதைக்கும் போது அவங்க இறந்து போனதுக்கு புதைக்கும் போது அந்த
புதைக்கக்கூடிய விஷயங்கள் பக்கத்திலேயே இந்த மண்பாண்டங்கள், அணிகலன்கள், ஜுவல்லரிஸ், காப்பர், செம்பு, கண்ணாடி, மணி போன்றவைகள் சேர்த்து வைப்பாங்களாம். இதனை இது வந்து எதனை குறிக்கின்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இந்த செத்து போனவங்களை வந்து அவங்க வந்து வர்ஷிப் பண்ணுறாங்களா, இல்லை இன்னொரு வாழ்க்கை இருக்கு அவங்க சொல்லி அவங்க யோசிக்கிறாங்களா, இல்லை வானம் ஹெவன் வானம் பரலோகங்களா ஹெவன் அப்படின்னு சொல்றதுங்க, பரலோகத்தை பத்தி பாக்குறாங்களா இல்ல நரகத்தை பத்தி அவங்க யோசிக்கிறாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா? சோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர் வந்து ஆஃப்டர் லைஃப் அப்படின்றது தான் மிக சரியான ஆன்சருங்க. நம்மளுக்கு ஆஃப்டர் லைஃப் இந்த ஹரப்பன் வந்து அவங்க இறந்து போனவங்க கூட செய்வாங்களாம், பாட்டரி மண்பாண்டங்கள், அணிகலன்கள், அப்புறம் நகைகள், காப்பர், செம்பு, கண்ணாடி, மணி போன்றவைகள் சேர்த்து வைப்பாங்களாம். காரணம் வந்து அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு என்று சொல்லி அவங்க நம்பினதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆப்ஷன் 15 ஆப்ஷன் குவஷ்சன் 15க்கு ஆப்ஷன் பி ஆஃப்டர் லைஃப் இஸ் ரைட் ஆன்சர். நண்பர்களே சூப்பராக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வெரி குட். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வெல் டான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட இல்லைங்க சொல்கிறதுக்கு, பட் வெல் டான். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம இந்த 11th ஸ்டாண்டர்ட் சாப்டரில் உள்ள இண்டஸ் வேலி சிவிலேஷன் பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் பார்த்துடலாங்க. சின்ன ஒரு விஷயம் தான், ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. 11th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இண்டஸ் இந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கோங்க. சரிங்களா? ஏன்ஷியன் சிவிலைசேஷன் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு இது இருக்குங்க, அது பேர் என்ன, சாப்டர் இருக்குங்க. சரிங்களா? அந்த சாப்டரில் நீங்கள் போய் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு மிகச்சிறிய சாப்டர் இருக்குங்க. சாப்டர் நான் பார்க்க போகின்றோம். சரிங்களா? இப்போது இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்றதுங்க, நம்ம இந்தியாவில் நகரமயமாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. முதல் விஷயம் வந்து இந்தியா நகரமயமாக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்து வழி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சிவிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெசோலத்திக், நியோலத்திக் கல்ச்சர் எல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்தியாவில் வந்து நிறையா பகுதிகளில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? முக்கியமாக மெசோலத்திக் மற்றும் நியோலத்திக் சமயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சது, இந்த இந்து வழி நாகரிகம் ஆனது உங்களுக்கு உச்சத்தில் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம நாமன் கிளேச்சர் ஃபேஸ் அண்ட் குரோனாலஜி, அதாவது பெயரிட முறைகள், படிநிலைகள் மற்றும் காலவரை வரிசயம். சரிங்களா? கால வரிசையை பற்றி பார்க்க போகின்றோம். சரிங்களா? பெயரிட முறைகள், படிநிலைகளும் கால வரிசையும் பற்றி பார்க்க போகின்றோம். சரிங்களா? இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆனது உங்களுக்கு எங்கே இருக்குன்றதுங்க, நார்த் வெஸ்டர்ன் பகுதி. சரிங்களா? வடமேற்கு இந்த நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் உங்களுக்கு இருக்கின்றது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகள் இருக்கின்றது. சரிங்களா? இது வந்து 3000 ஒன்றும் இல்லைங்க, 1000 இயர்ஸ் குறிக்கிறது. சரிங்களா? 3rd மில்லினியத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கின்றது. நம்ம என்ன சொல்கின்றோம், இண்டஸ் சிவிலைசேஷன் அல்லது இந்து நாகரிகம் என்று சொல்கின்றோம். சரிங்களா? இந்த ஹரப்பன் சைட், சரிங்களா, இந்த இந்து நாகரிகத்தோட ஹரப்பா என அழைக்கப்படக்கூடிய முதல் அந்த சைட் தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பாலேருந்து கண்டுபிடிக்கப்படுதுங்க. இதை என்னன்னு சொல்லி சொல்கின்றோம், ஹரப்பன் சிவிலைசேஷனும் என்று அழைக்கின்றோம். சரிங்களா? இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் சும்மா ஒரு நாள் வந்து எல்லாம் குமிஞ்சாங்க எல்லாமே உருவாயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. 7000 ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் இந்த சிவிலைசேஷன் 3000 வருஷத்துக்கு 3000 பிசியில் தான் வந்து உருவாச்சுங்க. பட் உங்களுக்கு நியோலத்திக் ஏஜ் 7000 பிசிலேருந்தே இது மெதுவாக ஆரம்பித்து உங்களுக்கு என்ன செஞ்சதுங்க, 3000 பிசிலேருந்து இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்ற உங்களுக்கு ஃபுல்லாக ஆரம்பித்தது. பட் அதோட அடிக்கல், அதாவது அதோட ஒரு ஃபோர் கிரவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 பிசிலேருந்தே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஹரப்பன் கல்ச்சர், இந்த ஹரப்பன் நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்றுங்க ஹர்லி ஹரப்பன் பேஜஸ், அதாவது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செட்டில் ஆகி ஓரளவுக்கு எல்லாமே பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அந்த ஸ்டேஜ் எப்போங்க, பேஸ் எப்போங்க, 3000 பிசியிலேருந்து 2600 பிசியும் வரை. ஓகேங்களா? இரண்டாவது உங்களுக்கு மெச்சூர் ஹரப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டைமில் இந்த கல்ச்சர் சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்ததுங்களாம். எல்லா விஷயங்களும், நாகரிகமும் இந்த நகரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் உச்சத்தில் இருந்தது. அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1600 பிசியிலேருந்து 1900 பிசி வரைக்கும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஓகேங்களா. கடைசியாக உங்களுக்கு கடைசி ஹரப்பன் அல்லது லேட் ஹரப்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இந்த லேட் ஹரப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 1900 1700 வரைக்கும் இருந்ததுங்க. இதுக்கப்புறம் இந்தஸ் வேலி சிவிலேஷன் அதாவது ஒரு வீழ்ச்சி அல்லது ஒரு சரிவை காண்று அது வந்து மக்களில் வந்து பிரிந்து சென்று இந்தஸ் சிவிலேஷனோட அழிவை வந்து பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா. இது நம்மளுக்கு பெயரிட முறைகள் படிநிலைகளும் கால வரிசையும். சரிங்களா. அடுத்ததுங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த அர்பன் பேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யப்பட்டு நகரமயமாக்குதல் இந்த விஷயங்கள் அந்த காலம் முடிந்ததுக்கு அப்புறம் மெச்சூர் ஹரப்பன் வந்ததுங்க. மெச்சூர் ஹரப்பன் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யப்பட்டது உங்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து காணப்பட்டது. ஓகேங்களா. இந்த இண்டஸ் வேலி சைட்ல முக்கியமான நபர்கள் மற்றும் முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்த்துடலாம். ஹரப்பா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த முதல் கண்டுபிடிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சார்ல்ஸ் மேசன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு சிப்பாய். சரிங்களா. ஒரு சிப்பாய் மற்றும் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். சரிங்களா. இவரை செஞ்சாரு பாகிஸ்தான் பகுதிகளில் இந்த ப்ராவின்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் பகுதியில் இந்த ஹரப்பன் சைட் வந்து கண்டுபிடிச்சாரு. எப்போங்க 1826 வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இரண்டாவது அர்மி பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படின்றவர் 1931 வந்து முதல் முதலாக கண்டுபிடிச்சாரு. அப்புறங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாச்சுங்க. அதாவது இந்தியா தொல்பொருள் ஆய்வுத்துறை அப்படின்ற ஒரு விஷயம் உருவாச்சு. அதோட ஃபர்ஸ்ட் சர்வேவர் அதோட முதல் ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை கிடைக்குதுங்க. இந்த முத்திரை ஆய்வு செய்கிறதுக்காக 1853 1856 மற்றும் 1875 அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க இந்த ஆய்வுகளை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா. அப்புறங்க உங்களுக்கு சர் ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றவர். ஓகேங்களா. சர் ஜான் மார்ஷல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவர் வந்து டைரக்டர் ஜென்ரல். இவர் வந்து ஒரு முக்கியமான ஜென்ரல் பொறுப்பாளருங்களா ஜென்ரல் அப்படின்றது இயக்குநராக இருந்திருக்காரு. இவரோட தலைமையில் இந்தியாவோட ஆய்வு இந்த ஆய்வு பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா ஆய்வுத்துறைக்கு பார்த்தீங்களா மிக முக்கியமான வளர்ச்சிகள் கண்டது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா. சார் ஜான் மார்ஷல் வந்து ஜென்ரலாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இந்தியாவோட தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த பகுதிகளில் மிக முக்கியமான வளர்ச்சிகள் கண்டு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா. அப்புறங்க 1940 மார்ட்டிமர் வீலர் அப்படின்றவர் இந்த ஹரப்பன் பகுதிகள் என்ன செய்கிறாருங்க ஆய்வகம் செய்கின்றாருங்க. சரிங்களா. அவர் என்ன செய்கிறாரு ஆய்வு செய்கின்றாரு அல்லது அகல் ஆய்வு செய்கின்றாரு. ஓகேங்களா. அப்புறங்க 1945 நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம ஹிஸ்ட்ரி வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இந்தியா என்ன செஞ்சதுங்க இந்தியா மற்றும் பாகிஸ்தானாக பிரிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானாக பிரிக்கப்படும் போது உங்களுக்கு முக்கால்வாசியான இந்து நாகரிகம் சார்ந்த அந்த பகுதிகள் பாகிஸ்தானுக்கு சென்றதுங்க. இந்தியா வந்து கொஞ்சம் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நம்ம இந்தியன்ஸ் சும்மா இல்லைங்க இங்கே என்னென்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய அகலாய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட விஷயங்களும் நிறைய இந்த அகலாராய்வு மையங்களும் உங்களுக்கு இருக்கின்றது இல்லை பகுதிகளும் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியா பகுதிகள் இந்தியாவில் அகலாய்வு செய்யக்கூடிய பகுதிகளில் முக்கியமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா காளிபகன் லோத்தால் ராககிரி மற்றும் தோலிவிரா போன்ற பகுதிகள். சரிங்களா. அப்புறங்க இந்த எக்ஸ்கிபிஷன் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1950 அப்புறம் செய்யப்பட்டக்கூடிய அகலாய்வுகள் மூலமாக ஹரப்பன் சிவிலைசேஷன் ஹரப்பரோட நாகரிகம் மற்றும் அவங்களோட இயற்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஒரு புரிதல் கிடைத்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வருஷத்துக்கு அப்புறம் 1950ஸ்க்கு அப்புறம் இந்த ஒரு பெரிய புரிதல் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இரண்டாவதுங்க புவியியல் அமைப்பு அமைவிடம் மற்றும் குடியிருப்புகளும் பத்தி பார்க்க போகின்றோம். புவியியல் அமைவிடம் மற்றும் குடியிருப்புகளை பத்தி பார்க்க போகின்றோம். சரிங்களா. இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் இந்துவழி நாகரிகமும் அதை சார்ந்த சில நாகரிகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குதுங்களாமா முக்கியமாக உங்களுக்கு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் பகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இந்த எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸாக்டாக பார்த்துடலாங்க. உங்களுக்கு செட்டில்மெண்ட்ஸ் அதாவது குடியிருப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுங்க முக்கியமாக குடியிருப்பு செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்றது குடியிருப்புகள். குடியிருப்புகள் முக்கியமாக எங்கே இருக்குதுங்க சுட்காகின்தோர். ஓகேங்களா. சுட்காகின்தோர் அப்படின்றது உங்களுக்கு பாகிஸ்தான் மற்றும் ஈரான் எல்லைகள் இருக்கின்றதுங்க. சார்த்துகை அப்படின்றது ஆப்கானிஸ்தானோட மேற்கு பகுதியில் இருக்குது. அலம்கிப்பூர் அப்படின்றது உங்களுக்கு இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில்
கிழக்கு பகுதியில் இருக்குதுங்க. அப்புறம் உங்களுக்கு தைமாபாத் அப்படின்னு சொல்ற ஒரு பகுதி உங்களுக்கு மகாராஷ்டிரா, இந்தியாவோட மகாராஷ்டிரா மாநிலத்தில் தெற்கு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா, உங்களுக்கு முக்கியமான இந்த அரப்ப இந்தியன் சிவிலைசேஷன்ல முக்கியமான ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா. சரிங்களா, இந்த இந்தஸ் வெல்லி சிவிலைசேஷனோட முக்கியமான பகுதிகள் பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா என்று பார்க்கப்படுகின்றது. சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு ஏர்லி பிகினிங் பற்றி பார்த்துடலாங்க. சரிங்களா, அதாவது தொடக்கத்தை பற்றி பார்த்துடலாம். இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இந்தஸ் ரீஜன் மெராகர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த இண்டஸ் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையானது, ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் 3000 BC தான் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து காலங்கள் காட்டப்படுகின்றது. பட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிங்க 7000 BC முன்னாடிலேருந்தே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா, இந்த ஏரியாஸில் உங்களுக்கு இந்த பகுதிகளில் வேளாண்மை மற்றும் விலங்குகளை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரிகளே ஓகே. இப்போ வந்து இந்த நியோலித்திக் கல்ச்சர் மூலமாக ஒரு கண்டினியூட்டி வந்து இண்டஸ் ரீஜனுக்குள்ள போகுது, அதன் மூலமாக நாகரிகம் வளர்ந்ததா அப்படின்னு சொல்லி பெரிய விஷயங்கள் தெரிவதில்லைங்க. பட் இந்த ஒரு தியரியும் இந்த அகலாய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா, ஏர்லி ஹரப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க, அந்த முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 3000 ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா, அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க வந்து நகரங்களையும் கிராமங்களையும் உருவாக்கியிருக்காங்க. மெச்சூர் ஹரப்பன்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, அர்பன் சென்டர்ஸ் ஓகேங்களா, நகர மயமாக்குதலில் வந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணக்கூடிய பகுதி வந்து உங்களுக்கு மெச்சூர் ஹரப்பன் அப்படின்னு சொல்லி சொல்கின்றோம். அப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க லாஸ்ட் பேஸ் ஆஃப் ஹரப்பன் ஓகே, லேட்டர் ஹரப்பன் அப்படின்றது வீழ்ச்சியை கண்டு நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். ஓகேங்களா, அடுத்ததுங்க உங்களுக்கு பிளான்ட் டவுன்ஸ், திட்டமிடப்பட்ட நகரங்கள். சரிங்களா, உங்களுக்கு முக்கியமாக நம்ம இப்போ அகலாய்வு செய்வதன் மூலமாக சில முக்கியமான திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து பார்க்கின்றோம். என்ன நகரங்கள், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹரப்பாங்க. சரிங்களா, ஹரப்பா வந்து உங்களுக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் பகுதியில் இருக்கின்றது. இரண்டாவது மொஹஞ்சதாரோ. சரிங்களா, மொஹஞ்சதாரோ. சரிங்களா, மொஹஞ்சதாரோ இது நம்மளுக்கு எங்கே இருக்குதுங்க, பாகிஸ்தான் பகுதியில் உள்ள சிந்த் அப்படின்ற பகுதியில் இருக்கின்றது. அப்புறங்க தொலாவிரா, லோத்தால், சுர்கோதாடா போன்ற பகுதிகள், இது எங்கே இருக்குதுங்க, இந்தியாவில் குஜராத் பகுதியில் இருக்குது. காலிபாங்கன் மற்றும் பனாவாலி போன்றவைகள் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலங்கள் இருக்குதுங்க. ராககிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஹரியானா பகுதிகள் இருக்குது. இதெல்லாம் என்ன சொல்கின்றோம், ஒரு முக்கியமான திட்டமிடப்பட்ட நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. சரிங்களா, இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷனோட முக்கியமான திட்டமிடப்பட்ட நகரங்கள் இதுதான். ஓகேங்களா, இந்த நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதில்கள், அப்புறம் நல்ல பிளான் பண்ணப்பட்ட தெருக்கள். சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு லேன்ஸ் தெருக்கள், அப்புறம் அந்த சாலைகள், அப்புறம் உங்களுக்கு ட்ரைனேஜ் போன்றவைகள் இருந்ததுங்களாமா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேற்பார்வையினால இதை வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டது, அதே மாதிரி கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்க வீடுகள் இல்லது ஏதாவது கட்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு சுடப்பட்ட செங்கல் அல்லது சுடப்படாத செங்கலும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, இந்த டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரிட் பேட்டர்னுங்க. சரிங்களா, எல்லாமே இப்படி கிரிட் பேட்டர்ன்ல வந்து இருந்திருக்காமா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து ரெண்டு முக்கியமான ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயரமான பகுதிகளில் வந்து கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து டவுன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயரமான பகுதியில் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா, அதுல உங்களுக்கு முதல் வந்து சிட்டிகள், அதாவது இந்த டவர் போன்றவைகள். சரிங்களா, டவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர் போன்றவைகள் உங்களுக்கு பெரிய பெரிய இடங்கள், அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அதாவது முக்கியமான குடியிருப்பு பகுதியாக காணப்பட்டது. சரிங்களா, மேபி அங்கே யார் வாழ்ந்திருப்பா, மேபி ரொம்ப பெரியவங்க, ரொம்ப பெரிய உயர் அதிகாரிகள், அப்புறம் வந்து இல்லை மேபி சில டைம் பப்ளிக் வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிட்டிலுங்க இந்த கோபுரங்கள் போன்ற பகுதிகள், அடுத்தது உங்களுக்கு லோவர் டவுன் கீழ் பகுதியில் உள்ள டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இது எல்லாமேங்க உங்களுக்கு கோபுரங்களாக இருந்தாலும் சரி இல்லை லோவர் டவுன் இருந்தாலும் சரிங்க, இது எல்லாமே உயர் நிலங்கள்ல வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கின்றாங்க. ஓகேங்களா, அப்புறம் இவங்க வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி கட்டப்பட்டதுன்னா மட் பிரிக்ஸ், இந்த களிமண்ணால செய்யப்படக்கூடிய செங்கல்னால கட்டப்பட்டது. சரிங்களா, அது மட்டும் இல்லைங்க அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடி இரண்டு மாடி என்று மாடிகள் வைத்து வீடும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் மற்றும் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் இருந்ததுங்க. நிறைய ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறை மட்டும் இருக்காது, நிறைய அறைகளுக்கு இருந்த அதிகமான
குறியீடுகளும் இருக்கின்றது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோர்ட்யார்டும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. இப்போ அதே மாதிரிங்க உங்க ட்ரைனேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டதுங்களாம். அதாவது இந்த எரிக்கப்பட்ட அதாவது சுடப்பட்ட இந்த செங்கல்னால இந்த ட்ரைனேஜ்ல வந்து ரொம்ப திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தானியங்களை சேமித்து வைக்கிறதுக்காக தானிய கிடங்குகள் போன்றவைகளும் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மக்கள்லாம் வந்து பொழுதுபோக்குக்காக ஒரு பெரிய கிரேட் பாத் ஓகேங்களா, பெரிய குளியல் அறை அப்படின்ற போன்றவைகளும் இருக்குதுங்க. இந்த அறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் வந்து உங்களுக்கு இந்த இப்போ ஒரு நீச்சல் குளம் அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு இந்த இடத்துல தண்ணீர் தேங்கி நிற்கணும் இல்லவா. தங்கி தேங்கி நிற்கிறதுக்காக ஜிப்சம் போன்ற சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி தண்ணீர் தேங்கி நிற்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ரிச்சுவல் பாத், அதாவது நம்மள இந்த கங்கையில் போய் நீராடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பகுதியாக காணப்பட்டிருக்கு இந்த கிரேட் பாத் அப்படின்னு சொல்லி சொல்கின்றோம் சரிங்களா. இது நம்மளுக்கு என்னதுங்க, பிளான் டவுன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம், எப்படி இவங்க வந்து ரொம்ப திட்டமிட்டு இந்த நகரங்களை கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததுங்க சப்சிஸ்டன்ஸ் மற்றும் எக்கனாமிக் ப்ரொடக்ஷன், வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும் பற்றி பார்க்க போகின்றோம் சரிங்களா. வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும் பற்றி பார்க்க போகின்றோம் சரிங்களா. இவங்க வாழ்வாதாரத்துக்கு முக்கியமாக வந்து வேளாண்மை சார்ந்திருந்தாங்க. இது உங்களுக்கு முக்கியமான ஒரு வாழ்வாதாரமாக காணப்பட்டிருக்கின்றது சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து நிறைய பயிர்களை வந்து அறுவடை செஞ்சுருக்காங்க. கோதுமை, பார்லி, அப்புறம் லென்டில், சிக்பி, அப்புறம் இந்த பருப்பு வகைகள், லென்டில் பருப்பு வகைகள், எள்ளு, அப்புறம் உங்களுக்கு தானியங்கள் போன்றவைகள் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, அறுவடை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க இரட்டை கிராப்பிங் சிஸ்டம் சரிங்களா, இரட்டை சாகுபடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவோம் இல்லைங்களா. இந்த இரட்டை சாகுபடியும் இவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த நிலத்தை உழுது இந்த நிலத்தை உழுது அதுக்கப்புறம் செய்யாங்க இந்த விதைகளை வந்து உள்ளே வந்து செலுத்தி சோ பண்ணியிருக்காங்க, அதாவது விதைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். இதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா காலிபங்கான் பகுதி. காலிபங்கான் அப்படின்ற ஒரு அகலாய்வு மையங்க சரிங்களா, அகலாய்வு பகுதி, அந்த ஹரப்பன் சிவிலைசேஷனோட அகலாய்வு பகுதி. அந்த அகலாய்வு பகுதிகளில் இவங்க வந்து நிலத்தை உழுது இந்த நிலத்தை உழுந்ததுக்கப்புறம் அந்த நிலத்தை அந்த விதைகளை வந்து எப்படி வந்து விதைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீர் பாய்ச்சினத்திற்காக கேனல் மற்றும் வெல் இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நீர் இந்த தோட்டங்களுக்கு இந்த விவசாய நிலங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக கிணறு மற்றும் கெனல் போன்ற விஷயங்கள்லேருந்து தண்ணீரை கொண்டு வந்ததற்கான அதிகமான அறிகுறிகளும் இருக்கின்றது. இது நம்மளுக்கு என்னதுங்க, வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும். அடுத்ததுங்க உங்களுக்கு அனிமல் டொமஸ்டிகேஷன், அதாவது விலங்குகளை பயன்படுத்துவது. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி மக்கள் வந்து இந்த நாடோடிகளாகவும் அதே மாதிரி பாஸ்டலிசம் கால்நடைகளை மேய்ப்பவர்களாகவும் இருப்பாங்க. ஸோ கால்நடைகளும் உங்களுக்கு அதிகப்படியான மேய்க்கப்பட்டுள்ளது சரிங்களா. முக்கியமாக உங்களுக்கு ஷீப், கோட், ஆடு, அப்புறம் கோட்டு, அப்புறம் உங்களுக்கு இந்த ஃபவுல் இந்த கோழி போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்காங்க. வீட்டு விலங்குகளாக வந்து மாற்றியிருக்காங்க சரிங்களா. அது மட்டும் விளம்பர்களே அவங்களுக்கு மிச்ச அனிமல்ஸ் மிச்ச விலங்குகள் பஃபல்லோ, எருமை, அப்புறம் பன்றி, யானை போன்றவைகள் பற்றியும் அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதலும் ஒரு அறிவும் இருந்துக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். ஆனால் அவங்களுக்கு இந்த குதிரை எப்படி பயன்படுத்தணும் சரி தெரியலைங்களாமா ஓகேங்களா. அந்த காலத்தில் இந்த ஹரப்பரோட மாடுனா சரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹரப்பர்கிட்ட ஒரு பெரிய பெரிய மாடு இருக்குமாம். அந்த மாடு பேர் ஜீபு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஜீபு அப்படின்ற அழைக்கப்படக்கூடிய அந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க முத்திரைகளில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து ஷீப், கோட், ஃபவுல் மட்டும் சாப்பிட்றது இல்லாமல் அவங்க ஃபிஷ், மீன் மற்றும் பறவைகளும் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. இது நம்மளுக்கு என்னதுங்க, விலங்குகளை பழக்கப்படுத்துதல் பற்றி பார்க்க போகின்றோம், அதாவது அனிமல் டொமஸ்டிகேஷன். அடுத்ததுங்க கைவினை தயாரிப்பு, கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் சரிங்களா. இந்த கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரப்பன் எக்கனாமி ஹரப்பாவோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வச்சதுங்களாமா. அவங்க இந்த மணி அப்புறம் இந்த நகைகள், இந்த ஷிப்பினால் பண்ணக்கூடிய வளையல்கள், அதே மாதிரி மெட்டல் ஒர்க்ஸுங்கன்னா இந்த உலோகங்கள் நல்லா செய்யப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம் சரிங்களா. இந்த மணி மற்றும் அணிகலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் வந்து
கார்லின், ஜாஸ்பர், கிறிஸ்டல்ஸ், டைட் மெட்டல் போன்ற விஷயங்கள்னால யூஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர், பிரான்ஸ், கோல்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷெல், சிப்பி, ஃபயன்ஸ் மற்றும் டெரக்கோட்டா எடுக்கப்பட்ட அந்த மண், சுடுமண் மற்றும் இல்லை பர்ன்ட் கிளீனால என்ன செய்யறாங்க, இந்த இந்த பீட்ஸ், குட்டி குட்டி மணி மற்றும் அணிகள்னு தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு டிசைனில் மட்டும் இல்லைங்க, நம்ம இப்போ வந்து எப்படி விதவிதமாக கல்யாண ஜுவல்லரிஸ் நீங்கள் போனீங்க இல்லை எங்கே போனாலும் விளம்பரம்லாம் பட்டை கிளப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிங்க அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸும் டெக்கரேஷன்ஸும் ஒவ்வொரு விதங்களும் டெக்கரேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்ததுங்களாமா. ஓகேங்களா, இந்த எல்லா விஷயங்களும் வந்து மெசபொட்டோமியாவுக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க, அதற்கான எவிடன்ஸ் வந்து மெசபொட்டோமியாவில் கிடைச்சிருக்குதுங்க. ஏன்னா இவங்க இந்த இண்டஸ் வேலை செய்யக்கூடிய அந்த நவீனமான அந்த நுணுக்கமான சில கைவினை பொருட்கள் மெசபொட்டோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதனால இவங்க வந்து இந்த கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் அதாவது கைவினை பொருட்களை வந்து அங்கேயும் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகின்றது. ஓகேங்களா, அப்புறங்க நம்ம இந்த முக்கியமான இந்த சில விஷயங்கள், சரிங்களா, சில விஷயங்கள் வந்து சில இடங்களில் மட்டும் முக்கியமாக கிடைக்குங்களா, அது என்ன விஷயங்கள் மற்றும் அது எந்த இடங்களில் கிடைக்கப்படும் சொல்லி பார்க்க போகின்றோம். முதலாவதுங்க உங்களுக்கு சங்கு, சங்கு கிடைக்கின்றது உங்களுக்கு நாகேஸ்வர் மற்றும் பாலாகாட் போன்ற அகலாய்வு மையங்கள் பகுதிகளில் கிடைக்கின்றது. அடுத்தது லாபிஸ் லாஸ்லி அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம், இது உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க வைடூரியம், வைடூரியம் அப்படின்றது உங்களுக்கு சோர்த்துகை அப்படின்ற பகுதியில் கிடைக்கின்றது. அப்புறம் கார்னலியன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய மணி, சரிங்களா, உங்களுக்கு லோத்தால் பகுதிகளும் செட்டிடைட் போன்ற நுரைக்கல், சரிங்களா, நுரைக்கல் வந்து உங்களுக்கு சவுத் ரஷ்யாலையும் காப்பர் செம்பு உங்களுக்கு ராஜஸ்தான் மற்றும் ஓமன் பகுதிகளிலும் கிடைக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஓகேங்களா, அடுத்ததுங்க உங்களுக்கு மண் பாண்டங்கள். ஓகேங்களா, இந்த மண் பாண்டங்கள் இந்த மக்கள் வந்து டெய்லி பயன்பாட்டுக்காக நிறைய விதவிதமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த மண் பாண்டங்கள் மண்ணால் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அந்த மண் என்ன செய்யறாங்க நல்லா சுட்டு இது பண்ணியிருக்காங்க, சுடுறது மூலமாக நல்லா திடமாகும் அல்லவா, ஸோ நல்லா சுட்டவும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மண் பாண்டங்கள் முழுவதும் உங்களுக்கு ரெட், சிகப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் இருக்குதுங்க, ஸ்டாண்ட் இருக்குது, ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு தட்டு இருக்குது, அப்புறம் நல்லா இந்த ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த குவளைகள், அப்புறம் வந்து உங்களுக்கு துளைகள் உள்ள அந்த குவளைகள், அப்புறம் கிண்ணங்கள், எஸ் ஷேப், எஸ் மாதிரி வடிவங்கள் உங்களுக்கு அந்த ஜார்ஸு, தட்டு, கிண்ணம், அப்புறம் குவளைகள், சரிங்களா, கிண்ணம், சின்ன சின்ன குட்டி குட்டி கிண்ணங்கள், அப்புறம் பாட், பெரிய பெரிய இந்த சட்டி போன்றவைகளும் கிடச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். சரிங்களா, இந்த சொன்னோம் இல்லவா ஏற்கனவே அவங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையும் சொல்லிட்டு. ஸோ இவங்க என்னென்ன பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, அரச மரம், அரச மரத்தோட இலைகள், அப்புறம் மீன்ஸ் இதோட டிசைன்ஸு, அப்புறம் உங்களுக்கு சர்க்கிள்ஸ், குட்டி குட்டி சர்க்கிள்ஸு, அப்புறம் வளைவு நெளிவுமான அப்புறம் லைன்ஸு, அப்புறம் உங்களுக்கு ஹரிசான்டல் பேண்ட்ஸு, ஜாமெட்ரிக்கல், உங்களுக்கு இந்த கணிதம் சார்ந்த சில டிசைன்ஸு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் போன்றவைகள், அப்புறம் செடிகள், தாவரங்கள் மற்றும் அனிமல்ஸ் பற்றியும் இந்த பாட்டில் வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இது எல்லாமேங்க இந்த பாட், இந்த இந்த மண் பாண்டங்கள் இருக்கு தெரியுங்க, இந்த மண் பாண்டங்கள் நல்லா சுடப்பட்டு செம்ம சூப்பராக டெக்கரேஷன்ஸ்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். ஓகேங்களா, அடுத்ததுங்க உங்களுக்கு மெட்டல்ஸ், டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு உலோகங்களும் கருவிகளும் ஆயுதங்கள் பற்றி பார்க்கின்றோம். சரிங்களா, இது வந்து பிரான்ஸ் ஏஜிங்க, செம்பு காலம் என்று சொல்கின்றோம், செம்பு கால நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கின்றோம். அதனால இந்த மக்கள் வந்து செம்பு, சரிங்களா, செம்பும் பித்தளையும் வந்து உங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த செம்பு வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, அக்ரிகல்ச்சர், நம்ம இந்த வேளாண்மை செய்கிறதுக்கான அங்கே அந்த அந்த கருவிகள் செய்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த கிராஃப்ட், இந்த கைவினை பொருட்களை செய்கிறதுக்கு இந்த நிறையா மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கிரெட் பிளேட்ஸ், காப்பர் ஆப்ஜெக்ட்ஸ், சரிங்களா, கிரெட் பிளேட்ஸ் அப்படின்னு கிரெட் அப்படின்றது ஒரு உலோகங்க, கிரெட்டல் ஆகப்படக்கூடிய இந்த பிளேட்ஸு, காப்பர், செம்பு, அப்புறம் அவங்களுக்கு எலும்பு, யானோட தந்தங்கள் மூலமாக என்ன செஞ்சிருக்காங்க, டூல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, அதாவது கருவிகளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா, டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊசி போன்றவைகள், அப்புறம் வந்து ஃபிஷ் ஹூக்ஸ், ஓகேங்களா, இந்த மீன் பிடிக்கக்கூடிய இந்த ஹூக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது, அப்புறம் ரேசரு, அப்புறம் இந்த வே பண்ணக்கூடிய அந்த வெயிட், நம்ம தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெயிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, தட்டு, கண்ணாடி, அப்புறம் போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காப்பரால் செம்பால் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். வெப்பன்ஸ் என்னதுங்க, அதாவது ஆயுதங்கள் என்னதுங்க, உங்களுக்கு அந்த ஏரோ ஹெட்ஸ், அதாவது வில்லு இது பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த வில்லோட இருக்கும் வில் அம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அம்போட தலைகள், அப்புறம் இந்த ஸ்பியர்,
ஈட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஈட்டியோட மேலே அந்த ஹெட் இருக்கும் பார்த்தீங்களா அதுங்க, அப்புறம் ஆக்ஸ் கோடாலி இருக்கும் பார்த்தீங்கன்னா கோடாலியோட அந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பெரிதான அயன் பற்றி ஒரு அறிவு இல்லைங்க, அதனால் அயன் போன்ற விஷயங்கள் இந்த டைமில் இல்லவே இல்லை என்று பார்க்கின்றோம். அடுத்ததுங்க டெக்ஸ்டைல் மற்றும் ஆர்னமெண்ட், சரிங்களா, துணிகள் மற்றும் அணிகலன்களை பற்றி பார்க்கின்றோம், சரிங்களா. இவங்க வந்து நம்ம நல்லா இப்போ தெரியுமில்ல அந்த கால கொகை மனிதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, பட் இவங்களாம் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நாகரிகம் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் வந்ததுனால இவங்க வந்து துணிகள் வந்து அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க அணிகலன்கள் மெட்டல், அதாவது உலோகம் மற்றும் கல்கள்னாலையும் செஞ்சுருக்காங்க, சரிங்களா. இவங்களுக்கு வந்து பருத்தி மற்றும் சில்க் போன்றவைகளும், பருத்தி மற்றும் சில்க் போன்றவைகளுக்கும் அதிகமான ஒரு நாலேஜ் இருந்ததுனால இந்த பருத்தி மற்றும் சில்க்னால என்ன செஞ்சுருக்காங்க, துணிகளை வந்து நெய்திருக்காங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு கல்லால் செய்யப்படக்கூடிய அணிகள்கள், அப்புறம் உங்களுக்கு இந்த சிப்பிகால் செய்யப்படக்கூடிய அணிகளும் இருந்திருக்கு. சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரீஸ்ட் இமேஜ், சரிங்களா, அதாவது பூசாரி ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட்டுங்க. அவர் என்ன செஞ்சிருப்பாரு, ஒரு ஷால் வந்து போட்டிருப்போம், அந்த ஷாலில் வந்து பார்த்திங்கன்னா அழகான பூ டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆமாம். இரண்டாவது டெரக்கட்டா இமேஜஸ் ஆஃப் விமென், சரிங்களா, இந்த சுடப்படக்கூட மண்ணின் மூலமாக செய்யப்பட்டுள்ள இந்த பெண்களோட சிலைகள், சரிங்களா. அவங்க வந்து விதவிதமான அணிகள்லாம் அழிஞ்சிருக்க ஒரு ஒரு விஷயங்களை பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இமேஜ் ஆஃப் டான்சிங் கேர்ள், சரிங்களா, இந்த ஆடக்கூடிய பெண்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செஞ்சுருப்பாங்களா, வளையல்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்களா, வளையல்கள்லாம் வந்து இந்த மேல் கை வரைக்கும் இருக்குங்களா. ஸோ அவங்க வந்து ஆர்னங்கள், இந்த ஆர்னமெண்ட்ஸ் அதாவது அணிகலன்களுக்கும் முக்கியமான ஒரு ஒரு பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம், சரிங்களா. அது மட்டும் நம்பர்களையும் நம்மளுக்கு கெரீலியன் காப்பர் கோல்டு ஆர்னமெண்ட், சரிங்களா, இது எல்லாமே இருந்திருக்கு. இது எல்லாமே வந்து மெசபோட்டோமியாவுக்கு வந்து தான் செய்யப்பட்டிருக்குங்க, ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த ட்ரேடுக்காக வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது. அது மூலமாக என்ன செய்யிருக்காங்க, நல்ல பலன்களை அடைந்திருக்காங்க, ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு ட்ரேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம், சரிங்களா. அதாவது உங்களுக்கு வணிகமும் பரிவர்த்தனையும், சரிங்களா, வணிகமும் பரிவர்த்தனையும் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம், சரிங்களா. இந்த ஹரப்பர்களுடைய முக்கியமான ஒரு எக்கனாமி, சரிங்களா, அதாவது ஒரு பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட்னால ட்ரேட்னால உங்களுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். ஏன்னா நான் சொன்ன அளவு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் மெசபோட்டேமிய சிவிலைசேஷனும் கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்து இருந்ததுங்க. அதனால என்ன செஞ்சுருக்காங்க, மெசபோட்டேமியன்ஸுக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் மக்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு பந்தம் இருந்ததுங்க, நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்ததுங்க. அதனால உங்களுக்கு இந்த வர்த்தகம் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நஷ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஹரப்பர்களுடைய முத்திரைகள் வந்து சுமேரியன் சைட்ஸான ஓமன், பரியன், ஈராக் மற்றும் ஈரான் போன்ற பகுதிகளில் கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க, மெசபோட்டாமியாவில் கண்டிப்பாக இந்த ஹரப்பர்கள் வந்து வர்த்தகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மெசபோட்டாமியாவில் வந்து இந்த கொனிஃப்ராம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு எழுத்துங்க, அந்த எழுத்து சுருள்களில் வந்து பார்த்தீங்கன்னா மெலுஹைட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் மக்கள் பற்றி அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மெசபோட்டாமியாவில் நம்ம ஹரப்பர்கள் செஞ்சுருக்காங்க, வர்த்தகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம், சரிங்களா. அதில் அதே மாதிரிங்க ஹரப்பர்களோட முக்கியமான ஜாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓமனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஹரப்பர்களுடைய அந்த முத்திரை, அவங்களோட வெயிட்டு, அதுக்கப்புறம் டைஸு, சரிங்களா, தாயக்கட்டைகள் மற்றும் பீட்ஸ் மணிகள் போன்றவைகள் உங்களுக்கு மெசபோட்டாமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சரிங்களா, கர்ணில் அணைக்கப்படக்கூடிய மணிகள், லாபிஸ் லாஸ்லி வைடூரியங்கள், அப்புறம் கோல்டு, நிறைய விதமான மரக்கட்டைகள், சரிங்களா, இது எல்லாமே உங்களுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து மெசபோட்டாமியாவுக்கு வந்து அனுப்பப்பட்டிருக்கு. அதான் அதுக்குரிய ஆய்வுக்கூறுகளும் அதுக்குரிய ஆதாரங்களும் உங்களுக்கு அதிகமாக அந்த தொல்பொருள் ஆய்வு பகுதிகளிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததுங்க உங்களுக்கு வெயிட் அண்ட் மெஷர்ஸ், சரிங்களா, எடை கற்களும் அளவீடுகளும், சரிங்களா, எடை கற்களும் அளவீடுகளும், ஓகேங்களா. இந்த எடை கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனிதர்கள், இந்த ஹரப்பர்ஸ் வந்து இந்த வர்த்தகம் செய்வதற்காக சூப்பரான வெயிட், நல்லா ஒரு எடை கற்கள், அதே மாதிரி அளவீடுகளும் செஞ்சுருக்காங்க, சரிங்களா. இது ரொம்ப உங்களுக்கு தேவைப்பட்டதுங்க, காரணம் இவங்களுக்கு அந்த தேவைக்கு காரணத்தினால தான் இந்த ட்ரேட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து போச்சுன்னு சொல்லி பார்க்கின்றோம், சரிங்களா. இவங்க வந்து கியூப், இந்த மாதிரி கியூப் விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, கியூப் இருக்கும் அல்லவா,
சரிங்களா. இந்த கியூப் கியூப்ல வந்து கியூப் ஷேப்ஸ்ல வந்து நிறைய வெயிட்ஸ் அளவீடுகள் எடைக்கல்கள் செஞ்சிருக்காங்க சரிங்களா. இது எல்லாமே ஹரப்பர் அந்த ஹரப்பன் சொல்ல அகலாய்வு பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது சரிங்களா. இந்த வெயிட் எல்லாமே இந்த அதாவது எடை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர் இருக்குங்களாம். அதாவது டபுள் த டைம், 1 × 2 = 2, 2 × 2 = 4, 4 × 2 = 8, 18 × 8 = 16, 16 × 16 = 32. அதனால பைனரி நம்பர் சிஸ்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் போன்றவைகள் உங்களுக்கு இருந்திருக்கு சரிங்களா. ரொம்ப ரொம்ப குட்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 16th ratio வெயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம் சரிங்களா. ரொம்ப குட்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 16th ratio வெயிட் வெறும் 13.63 grams மட்டும்தான் இருக்குதுங்களாமா சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு இந்த மெஷர் பண்ணக்கூடிய அளவுகோல் இருக்கும் பார்த்தீங்களா, மெஷர் பண்ணக்கூடிய விஷயங்களும் வச்சிருக்காங்க. 1 inch மற்றும் 1.5 சென்டிமீட்டர் வரைக்கும் அவங்க அளவுகள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கப்படுகின்றது ஓகேங்களா. இது நம்மளுக்கு என்னதுங்க, எடை கற்களும் அளவீடுகளும் ஓகேங்களா. அடுத்ததுங்க முத்திரைகளும் அதே மாதிரி எழுத்து முறைகளும் சரிங்களா. இந்த பகுதிகளில் வந்து முத்திரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க சரிங்களா. ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வகையாக வந்து பார்க்கப்பட்டிருக்கு. செட்டடைட் என்று அழைக்கப்படக்கூடிய உங்களுக்கு இந்த நுரைக்கல் மூலமாக, அப்புறம் செம்பு மூலமாக, டெரக்கோட்டை சொல்லப்பட்ட மண் மூலமாக, யானை சந்தங்கள் மூலமாக செய்யப்பட்டிருக்குதுங்க. நிறைய வகையான முத்திரைகள் வந்து ஹரப்பர் அகலாய்வு பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 500 documents மேலே சரிங்களா, 500 சுருள்கள் மேலே உங்களுக்கு வந்து இந்த அரப்பர் பகுதி அரப்பருடைய அகலாய பகுதியில் கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஆனால் இந்த லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ்னு சொல்ல தெரியாதனால நம்ம இன்னுமே அது அந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கல சரிங்களா. இந்த ஒரு பெரிய நீளமான ஒரு டெக்ஸ்ட் இருக்குங்களாமா, நீளமான ஒரு புஸ்தகம் இருக்குதுங்களாமா, இல்லை ஒரு நீளமான ஒரு விஷயம் இருக்குதுங்களாமா, அதில் உங்களுக்கு இதுவரைக்கும் 26 signs. ஏன்னா நம்ம தமிழ் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுங்க, 247 அல்லவா. நம்ம இங்கிலீஷ் வந்து 26 ஆல்பபெட்ஸ் இருக்குல்லவா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 letters வந்து இருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். சில ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்களே இந்த மாதிரி இது கண்டிப்பாக டிராவிடியன் லாங்குவேஜ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு, பட் அது கண்டிப்பாக யாரும் கண்டுபிடிச்சது இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட இந்த சீல்ஸ் இந்த அச்சுகள் அதாவது இந்த முத்திரைகள் ஏன் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இவங்க பெரிய பெரிய வர்த்தகக்காரர்களாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், அவங்களோட ஓனர்ஷிப் நான் தான் பதிச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சீல் முத்திரைகள் போன்றவைகள் செஞ்சு ஒரு ஐடென்டிஃபைங் மார்க்காக என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்காங்க சொல்லி பார்க்கின்றோம் சரிங்களா. இது நம்மளுக்கு சீல்ஸ் சீலிங்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அதாவது முத்திரைகளும் எழுத்து முறைகளும் பத்தி பார்த்து விட்டோம். அடுத்ததுங்க உங்களுக்கு ஆர்ட் அண்ட் அம்யூஸ்மெண்ட் சரிங்களா, கலையும் பொழுதுபோக்கும் பற்றி பார்க்க போகின்றோம் சரிங்களா. இந்த ஹரப்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கைவினை கலைகளில் வந்து சூப்பராக வந்து பண்ணுவாங்களாம்மா. டெரக்கோட்டா இந்த சுடப்பட்ட மண்ணின் மூலமாக செய்யப்படக்கூடிய அதிகவிதமான ஸ்டாச்சூஸு, ஓவியங்கள், அப்புறம் மண் பாண்டங்கள், பிராஸ் செம்பால் செய்யப்பட்ட செய்யப்படக்கூடிய இந்த இமேஜஸ் போன்றவைகள் உங்களுக்கு அதிகமாக காணப்பட்டிருக்கு. இதன் மூலமாக என்ன செஞ்சிருக்கு என்ன நம்ம கன்க்ளூஷன் வரும்னா, இவங்க வந்து கைவினை பொருட்களில் அதாவது இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து இவங்க சூப்பராக வந்து விளங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம். முக்கியமான விஷயங்க பிரீஸ்ட் கிங் சரிங்களா, அதாவது பூசாரி ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரீஸ்ட் கிங்குங்க, இது நுரைக்கலால் செய்யப்பட்டுள்ளது. டான்சிங் கேர்ள்ஸ் ஓகேங்களா, ஆடக்கூடிய பெண்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா செம்பால் செஞ்சிருக்காங்க. எங்கே இருக்கிறதுங்க, மொஹஞ்சதாரோவில் இருக்கின்றது சரிங்களா. மிச்ச கல்லால் செய்யப்படக்கூடிய அந்த சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பர், ஹரப்பென், மொஹஞ்சதாரோ, தொலாவரியா போன்ற பகுதிகளில் மிக முக்கியமான கைவினைப் பொருட்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க அம்யூஸ்மெண்ட்டுக்காக பொழுதுபோக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாய்ஸ் பொம்மைகள் செஞ்சுருக்காங்களா, பொம்மைகள் வந்து இந்த தேர் பொம்மைகள், அப்புறம் இந்த சின்ன வயசில் வந்து விளையாண்டுருப்போம் பார்த்தீங்களா, சுற்றிட்டே இருந்தோம்னா கிளிகளில் சுற்ற வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் இந்த வீல் சக்கரங்கள், அப்புறம் பொம்மையோட டாப் தலைப்பகுதி சரிங்களா, அப்புறம் மார்பிள் கூழாங்கல்னால செய்யப்படக்கூடிய சில விஷயங்கள், ஹாப் ஸ்காட்சஸ் போன்றவைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மூலம் என்ன சொல்லி இது மூலம் என்ன செஞ்சிட்டோம், ஹரப்பர்கள் வந்து விளையாட்டிற்கும் பொழுதுபோக்கிற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததுங்க உங்களுக்கு ஃபேத் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் சரிங்களா, நம்பிக்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து வழிபட்டிருக்காங்க, குறிப்பாக அரச மரத்தை வந்து வழிபட்டிருக்காங்க. உங்களுக்கு அதிகமான சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வடிவத்தில் இருக்கிறதுனால பெண்களை மதர் காடஸ் அதாவது நம்மளோட இயற்கை அன்னையை வந்து வணங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அல்லது பெண்கள் குறிப்பாக அன்னைகள் வந்து பற்றி அவங்க வணங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்றோம் சரிங்களா. அது மட்டும் நம்பர்களே, காலிபான்கான் பகுதியில் வந்து ஒரு நெருப்பு ஆல்டர் வந்து இருக்குதுங்களாமா. இந்த நெருப்பு ஆல்டரில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க,
இந்த இறந்து போனவர்களை எரித்திருக்காங்க அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸும் இருக்குதுங்க. அதில் என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க மண்ணை தோண்டி அவங்கள புதைச்சிருக்கவும் செஞ்சுருக்காங்க. புதைக்கும் போது அவங்க கூட எல்லா விஷயங்களும் அவங்க வந்து யூஸ் பண்ண பாட்ரி, மண் பாண்டங்கள், அணிகலன்கள், நகைகள், காப்பர், செம்பு, சரிங்களா, அப்புறம் கண்ணாடி, மணி போன்ற எல்லாமே சேர்த்து புதைப்பாங்களாம். காரணம் வந்து இவங்களுக்கு மறுவாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையின் மூலமாக என்ன செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு என்னதுங்க, ஃபேத் அண்ட் பிலீவ் சிஸ்டம், அதாவது உங்களுக்கு நம்பிக்கைகள், சரிங்களா, நம்பிக்கைகள் பற்றி பார்த்து விட்டோம். அடுத்ததுங்க பாலிட்டி, அரசியல் முறைகள், சரிங்களா. இந்த ஹரப்பா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மண்பாண்டங்களாகட்டும் சரி, இல்லை இந்த முத்திரைகள் ஆகட்டும் சரி, இல்லை இந்த எடை கற்கள் ஆகட்டும் சரி, இல்லை இந்த பிரிக்ஸ் அதாவது செங்கல் ஆகட்டும் சரிங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குமா? அதான் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு அரசியல் முறை இருந்திருக்கு, அதனால தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை செய்கிற ஆட்கள் வந்து போக்குவரத்துக்காக நிறைய விஷயங்களும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கின்றாங்க, சரிங்களா. அது மட்டும் நம்மளே ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முக்கியமான அரசியல் பகுதிகளாக காணப்படுகின்றது. ஹரப்பன் மற்றும் மொஹஞ்சதாரோ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அரசியல் பகுதிகளாக பார்க்கப்படுகின்றது, சரிங்களா. அதே மாதிரிங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல் மெரிட்ஸ், ஓகேங்களா, கல்ச்சுரல் மெரிட்ஸ், அது மட்டும் மெஷர்மெண்ட்ஸுக்கு இந்த என்ன சொல்கிறோம் இடைக்கற்கள் அலைவீடுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சென்ட்ரலாக ஒரு அத்தாரிட்டி இருந்திருக்காங்க. நடுவில் வந்து ஒரு முக்கியமான அத்தாரிட்டி இருந்திருக்காங்க, அவங்க தான் இந்த மெட்டீரியல்ஸ், கல்ச்சர் பற்றி, நாகரிகங்கள் பற்றி, அதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ், அளவீடுகள் பற்றியும் இவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகின்ற. ஸோ அரசியலும் அந்த காலத்துலேயே இண்டஸ்வரஸ் சிவிலைசேஷன்லேயும் இருந்திருக்கு என்று பார்க்கப்படுகின்றது, ஓகேங்களா. அடுத்ததுங்க ஆத்தர்ஷிப் அண்ட் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், நாகரிகத்தை உருவாக்குவதற்கும் இந்திய பயன்பாட்டுகள் உருவாக்குவோம், சரிங்களா. அதாவது நாகரிகத்தை உருவாக்கியவர்களும் இந்திய பயன்பாட்டுகளை உருவாக்கவும், சரிங்களா. இப்போ வந்து ஆத்தர்ஷிப் அண்ட் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், ஒரு ஸ்கூல் ஆஃப் பீப்புளாக சொல்கிறாங்கன்னா இந்த அரப்ப மக்கள் வந்து, இல்லை அரப்ப வழி சார்ந்த இந்த நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா திராவிடியன் லாங்குவேஜ், நம்ம திராவிட மொழியை வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கின்றாங்க, சரிங்களா. ஆனால் பெரிய எவிடன்ஸ்லாம் இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த அரப்பர் அந்த இந்தஸ் வெலி சிவிலைசேஷனோட டிக்ளைன்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து ஈஸ்ட், சரிங்களா, கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு பேர்ந்து சென்றதுக்கான ஒரு மைக்ரேஷன் அந்த ஒரு விஷயங்களும் பார்க்கப்படுகின்றது. அதுக்கப்புறம் தாங்க இவங்க ஈஸ்ட், கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிக்கு செல்லும் போது இந்த சிவிலைசேஷன் நாகரிகமானது ஃபுல்லாக முழுசாக என்னதுங்க வீழ்ச்சி அடைகின்றது, சரிங்களா. ஸோ இந்த மக்களை செஞ்சாங்க, இந்த இந்தஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபுல்லாக வீழ்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள பல பகுதிகளுக்கு போய் சென்றதுனால பல புது புது நாகரிகங்கள் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்ததுங்க கான்டெம்பரரி கல்ச்சர் ஆஃப் தி இந்தஸ் சிவிலைசேஷன், சிந்து நாகரிகமும் சமகால பயன்பாடுகளும் பற்றி பார்க்க போகின்றோம், சரிங்களா. சிந்து நாகரிகமும் சமகால பயன்பாடுகள் பற்றியும் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இந்த சிந்து கால நாகரிகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வாழ்ந்திருக்காங்க. குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய விதவிதமான மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க. சில பேர் வந்து ஆடு மாடுகளை மேய்க்கிறவங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்கிறவங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட் வேட்டையாடுறவங்க, சில பேர் வந்து தானியங்களும் செய்து சேமிக்கிறவங்க போன்ற பல விதமான மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க, சரிங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்து வழி நாகரிக மக்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்லீஸ்ட் அந்த இந்து வேலியோட சரிவுக்கு அப்புறம் கன்னியாகுமரி, காஷ்மீர் பகுதிகள், குர்டு, குஜராத் இருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து இத்தனை நாகரிகங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இத்தனை கல்ச்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது காரணமும் இதுவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா. இந்த இண்டஸ் ரீஜனில் உங்களுக்கு பெரிய பெரிய கிராமங்களும் பெரிய பெரிய நகரங்களும் இருந்ததுக்கான ஒரு முக்கியமான அடையாளங்கள் இருக்கின்றதுங்க. முக்கியமான அடையாளங்கள் மட்டும் இல்லை, இவங்க வந்து பேர்ந்து செல்லும் போது நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களையும் கலந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம். இப்போ நம்ம இந்தியாவில் எப்படி வந்து மக்கள் வந்து பல மொழிகள், பல இனங்கள், பல ஜாதிகள், பல பல விஷயமான விஷயங்கள், பல மதங்கள் சார்ந்திருக்கிறார்களோ அந்த டைம்லையும் இந்த மாதிரி மக்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா.
ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து செஞ்சதுங்க, நல்லா செழிப்பாக வந்து வந்ததுங்களாமா சரிங்களா. ஸோ இந்த இந்த டிக்ளைனுக்கு அப்புறம் இந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பெஷலாக நார்த் வெஸ்ட் வட மேற்கு பகுதிகளில் வடமேற்கு பகுதியில் உங்களுக்கு அதிகமாக காணப்பட்டதுங்க சரிங்களா. அப்புறம் உங்களுக்கு தென் பகுதிகளில் சரிங்களா, இது வந்து நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் இந்த சிவிலைசேஷன். அப்புறம் உங்களுக்கு சதர்ன் பார்ட் தெற்கு பகுதிகளில் உங்களுக்கு கேரளா மற்றும் ஸ்ரீலங்கா பீப்புளோட அடையாளங்கள் இருக்கின்றதுங்க. அவங்க எப்படி வேட்டையாடுவது மற்றும் இந்த உணவு சேகரிக்க போன்றவை உணவை எப்படி சேகரித்தாங்க போன்றவைகள் பற்றி பார்க்கப்படுகின்றது. அப்புறங்க நார்த் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா சரிங்களா, உங்களுக்கு தென் இந்தியாவோட வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேஷ் மக்கள் வந்து எப்படி வந்து இந்த கால்நடைகளை பராமரிப்பு மற்றும் அந்த வயல்களை உழுகுவது போன்ற விஷயங்களை பார்க்கின்றோம் சரிங்களா. டெக்கன் வெஸ்டர்ன் இந்தியா சரிங்களா, உங்களுக்கு மத்திய தீபகற்க பீடபூமிகள் சொல்லுவோம் அல்லவா, தகன பூமிகள் சரிங்களா, தகன பூமிகள் மற்றும் மேற்கு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் வந்து இருந்ததுன்னு சொல்லி பார்க்கின்றோம் சரிங்களா. உங்களுக்கு டெக்கன் மற்றும் வெஸ்டர்ன் இந்தியாவில் உங்களுக்கு என்ன இருக்குதுங்க, கால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் இருந்துன்னு சொல்லி பார்க்கின்றோம் ஓகேங்களா. காஷ்மீர், கங்கா நதி அந்த அந்த வேலி சரிங்களா. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக் கல்ச்சர் இருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம். கடைசி இல்லைங்க, இந்தியா கல்ச்சர் மொசாயிக் சரிங்களா. நம்ம எப்போ வந்து இந்தியா வந்து ஒரு மொசாயிக் மாதிரிங்களா, அதாவது இந்த முட்டையோடு நல்லா உடச்சு நல்லா விதவிதமான கலரில் போட்டு நீங்கள் வந்து சும்மா இப்படி பரப்பி வைங்களே அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் மொசாயிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியா கல்ச்சர் எப்படிங்க வேறுபட்ட மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஹரப்பரோட கல்ச்சரும் வந்து வேறுபட்டதாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கின்றோம் சரிங்களா. இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஓகே நம்ம திரும்ப சொல்லிடுறேன், இந்தியாவோட நார்த் வெஸ்ட் சரிங்களா, சாரி சரிங்களா, இந்தியாவோட நார்த் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருந்ததுங்க, இண்டஸ் சிவிலைசேஷன் இருந்தது, இண்டஸ் சிவிலைசேஷன் இருந்ததுங்க ஓகேங்களா. உங்களுக்கு தெற்கு பகுதியில் என்ன இருந்ததுங்க, கேரளா போன்ற ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா போன்ற பகுதிகள் இருந்ததுங்க, அவங்களால ஏற்படக்கூட சில வளர்ச்சிகள் இருந்தது சரிங்களா. அப்போது அதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேஷ் பகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடக பகுதிகள், இந்த பகுதிகளில் நியோலித்திக் கல்ச்சர்ஸ் இருந்தது என்று சொல்லி பார்க்கின்றோம். நியோலித்திக் சரிங்களா, நியோலித்திக் கல்ச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கின்றோம் ஓகேங்களா. அப்புறம் உங்களுக்கு வெஸ்டர்ன் சைடில் எக்ஸாக்டாக இந்த வெஸ்டர்ன் சென்ட்ரல் மத்திய மற்றும் சென்ட்ரல் பகுதிகளில் உங்களுக்கு என்ன இருந்திருக்குங்க, உங்களுக்கு கால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் இருக்கின்றது. கால்கோலித்திக் கல்ச்சர்ஸ் இருக்குதுங்க. அப்புறம் உங்களுக்கு சென்ட்ரல் மற்றும் ஈஸ்டர்ன் பகுதி என்ன இருக்குதுங்க, திரும்ப உங்களுக்கு நியோலித்திக் கல்ச்சர்ஸே இருக்கின்றது சரிங்களா. ஸோ இந்த கல்ச்சர்ஸ் வந்து வேறுபட்ட ஒரு கல்ச்சர்ஸ், வேறுபட்ட ஒரு நாகரிகம் அப்படின்றதுனால வேறுபட்ட ஒரு கல்ச்சர் அப்படின்றதுனால இன்னுமே அந்த விஷயங்கள் இன்னுமே அதோட ஸ்ட்ரேசஸ் இன்னுமே அதோட குறியீடுகள் நம்ம இன்னுமே இந்தியாவில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்க்கின்றோம் ஓகேங்களா. அடுத்ததுங்க, கடைசியாக உங்களுக்கு இந்து வழி நாகரிகத்தோட வீழ்ச்சி பற்றி பார்க்க போகின்றோம் சரிங்களா. இந்து வழி நாகரிகம் வந்து வீழ்ச்சி எப்போ கண்டதுங்க, 1900 BC இருந்து ஒரு வீழ்ச்சி வந்து காணப்பட்டது. காரணங்கள் என்னதுங்க, கால்நிலைமா ஒருவேளை இதெல்லாம் வந்து கன்ஃபார்மா இல்லைங்க, இது வந்து சும்மா அசம்ஷன் மட்டும்தான் சரிங்களா. ஒருவேளை கால்நிலை மாற்றங்களாக இருக்கலாம், இல்ல மெசபடேமியா வந்து பார்த்தீங்கன்னா மெசபடேமியாவுடைய நாகரிகம் வந்து ஃபுல்லா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அழிஞ்சு போச்சுங்க. ஒருவேளை இந்த அழிஞ்சு போன காரணத்தினால வர்த்தகம் செய்ய முடியாததுனால நம்ம இண்டஸ் சிவிலைசேஷனும் என்ன செஞ்சிருக்கலாம், அழிந்து போயிருக்கலாம். இல்ல இந்த நதிகள் வந்து நதிகள் சந்தனம் இருக்கும் சொல்லி பார்த்துருக்கோம், இந்த நதிகள் வந்து ஒன்னா வற்றி போயிருக்கலாம், அல்லது உங்களுக்கு பெரும் வெள்ளம் ஏற்பட்டு இந்த நகரங்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாம இன்வேஷன்ஸ், வேற வேற நாடுகள் வேறு வேறு ராஜாக்கள் வந்து படை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த இண்டஸ் சிவிலைசேஷனை கைப்பற்றும் சொல்கிறதுக்காக ஒருவேளை இந்த நகரங்கள் போன்றவைகள் வீழ்ச்சி அடைந்திருக்கலாம். அல்லது உங்களுக்கு இந்த ரிவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, நதி இருக்குது பார்த்தீங்களா, அதோட பாதையை மாற்றி போனனால இவங்களுக்கு பெருசாக பயிலாதனால என்ன செய்யிருக்கலாம், இந்த நாகரிகம் வந்து அழிந்திருக்கலாம் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இந்த நாகரிகம் அழிய முனைச்சிருக்காங்க மக்கள்லாம் வந்து தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள், இந்தியாவோட தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு சென்றிருக்காங்க சரிங்களா. அதற்கான அதிகப்படியான எவிடன்சஸ் இருக்குதுங்க. பட் இதுக்கு நிறைய என்ன செய்யணும், எக்ஸ்கவேட் அதாவது அகல் ஆராய்வு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் இவங்க என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து இந்திய சிவிலைசேஷன் பற்றி சூப்பராக பார்த்தாச்சுங்க, ஃபுல்லாக பார்த்தாச்சு. நான் ஒரு டைம் உங்களுக்கு என்னென்ன பார்த்தோம் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுங்க நாமன்க்ளேச்சர் ஃபேஸஸ், நாமன் கல்ச்சர் பிளேசஸ் அண்ட் குரோனாலஜி சரிங்களா, பேரிட முறைகள், படிநிலைகள் மற்றும் காலவரி காலவரி சயம் பற்றி பார்த்தோம். இரண்டாவது
புவியியல் அமைப்பிடம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் பத்தி பார்த்தோங்க. அப்புறம் தொடக்கம் பத்தி பார்த்தோம், திட்டமிடப்பட்ட நகரங்கள் பத்தி பார்த்தோம், அப்புறம் வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும் பத்தி பார்த்தோம், அப்புறம் விலங்குகளை பயன்படுத்துதல் பத்தி பார்த்தோம், பழக்கப்படுத்துதல் பத்தி பார்த்தோம், கைவினை தயாரிப்பு பத்தி பார்த்தோம், மண்பாண்டங்கள் பத்தி பார்த்தோங்க, அப்புறம் இந்த உலோகப் பொருட்கள்னால ஏற்பட வரக்கூடிய இந்த கருவிகள் மற்றும் ஆயுதங்கள் பத்தி பார்த்தோம், துணிகள் மற்றும் அணிகள் பத்தி பார்த்தோம், வணிகம் மற்றும் எக்ஸ்சேஞ்ச் பரிவர்த்தனை பத்தி பார்த்தோம், அப்புறம் எடைகளும் அளவீடுகள் பத்தி பார்த்தோம், அப்புறம் முத்திரைகளும் எழுத்து முறைகள் பத்தி பார்த்தோம், கலைகளும் பொழுதுபோக்கும் நம்பிக்கைகள் அரசியல் முறைகள் நாகரிகத்தின் உருவாக்கியவர்களும் இந்தியா பயன்பாட்டில் உருவாக்கமும் பத்தி பார்த்தோம், அப்புறம் சிந்து நாகரிகமும் சமகால பயன்பாடு பத்தியும் பார்த்தோம், கடைசியா வீழ்ச்சி பத்தி பார்த்தோம். நண்பர்களே, நம்மளுக்கு இந்த மூன்று லெசன் முடிந்தது அப்படின்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, சரிங்களா, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவில் உங்களுக்கு இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்ற பகுதி உங்களுக்கு வந்து முடிந்ததுங்க, சரிங்களா. இண்டஸ் சிவிலைசேஷன் இப்படி பகுதி முடிந்தது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் புக்கில் இருக்குதுங்க, அதையும் படித்து வச்சுக்கோங்க, எதுக்கும் ஒரு பேக்கப்புக்கு, சரிங்களா. எத்திக்ஸ் புக்கில் உள்ள இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் அப்படின்னு தனியாக ஒரு பாடம் இருக்குதுங்க, அந்த பாடத்தையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா. எத்திக்ஸ் புக்ஸில் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கின்றது, இதையும் மறக்காமல் படித்து வைத்துக்கொள்ளுங்க, ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக கேட்கணும் நம்பர்களுக்கு எல்லாருமே ரொம்ப சூப்பருங்க. எம்சிக்கு நீங்கள் சூப்பராக படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம அது ஓகே, வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், எம்சிக்கு நீங்கள் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான், வெரி வெரி குட். நீங்கள் உங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அன் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தாலும் என்னோட கோட் ரூபா ஒன் RWOPA1 அப்படின்ற கோட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அன் அகாடமி பொறுத்த வரைக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஏரியா, நீங்கள் படிக்கணும், அதுவும் தலை சிறந்த ஆசிரியர்கள் நீங்கள் படிக்கணும், சூப்பராக நான் பெர்ஃபார்ம் பண்ணணும், எனக்கு என்னோட கனவு ஜாப் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் எனக்கு ஒரு ₹1 அப்படின்ற கோடும் நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் சந்திக்கும் வரை ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப பத்திரமாகவும் நல்லா தண்ணி குடிச்சிட்டும் நல்லா சந்தோஷமாகவும் இருங்க. நாளைக்கு நம்மளை பார்க்கலாம். டாடா, பாபாய், சி யூ அண்ட் குட் நைட். டாடா.